தமிழ்நாடு
நிச்சயமாக அப்படி நிறுத்தவில்லை என்றால் இந்த போராட்டம் தொடர் நிகழ்ச்சியாக தொடரும் என குறித்துக் கொள்கிறேன். Thank you.
அமலாக்கத்துக்குள் கொண்டு வருகிறீர்கள். தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதிலிருந்து வழக்கறிஞர் சமுதாயம் கொதித்து எழுந்திருக்கிறது. அவர்களுடைய குறிக்கோள்கள் ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கின்ற இந்த சட்டங்கள், இந்த சட்டத்தினால் குற்றவாளிகளை குற்றக்கூடிலே ஏற்றி அவர்களை தண்டித்திருக்கிறார்கள். எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கிறது. யாரும் இதுவரையில் இந்த இருக்கின்ற இந்த குற்றவியல் சட்டத்தை தவறு என்று சொன்னதில்லை. ஆனால் எதற்காக, அதாவது இந்த குவாலிட்டிகள் ஆர்டர், இந்த 3 302 மர்டர் கேஸ் அப்படின்னா 113 அது மாதிரி போட்டிருக்காங்க. அது மாதிரி போட வேண்டிய அவசியமே இல்லை. அது எதனால பண்ணாங்க, அதே செக்ஷன்ஸ் மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 34 என்ற செக்ஷனை வந்து என்ன பண்றாங்க, 3 and 5 அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இந்த பெரிய சட்டத்தை கொண்டு வந்தா ஒண்ணு குற்றவாளிகள் தண்டிப்பு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஈவன் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த சட்டம் என்ன என்று கற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் வழக்கறிஞர்களும் இந்த சட்டத்தை பற்றி அவர்களுக்கும் புதிதாக வந்திருக்கின்ற சட்டம் என்ன என்று தெரியாது. 14 நாட்கள் தான் நீங்கள் வந்து ரிமாண்ட் செய்ய முடியும். ஆனால் இப்பொழுது 40 நாட்கள் கூட செய்யலாம். 15 நாட்களுக்குள்ள நீங்க வந்து கஸ்டடி கொடுக்கணும். ஆனா இப்ப வந்து அதுக்கான கஸ்டடி எப்பனாலும் கொடுக்கலாம்ன்ற மாதிரி ஒரு கொடுமையான ஒரு சட்டத்தை இயற்றிருக்கிறார்கள். அதற்காகத்தான் தமிழகத்தில் உள்ள அத்தனை வழக்கறிஞர் சமுதாயமும் இன்றைக்கு தமிழ்நாடு ஒன்று திரட்டி இவர்கள் ஒரு மாபெரும் கூட்டத்தை நடத்தி இன்றைக்கு அவருடைய கண்டன குரல்கள் எல்லாம் எடுத்து இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 1/7/2024 அன்று அன்று கருப்பு தினமாக அனுசரித்து அனைத்து வழக்கறிஞர் சமுதாயமும் கருப்பு பேட்ச் அணிந்து நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவென்று நாங்கள் கேட்பதெல்லாம் தயவு செய்து இந்த சட்டத்தை நிறுத்தி வையுங்கள். நாங்கள் எந்த ஆட்சிகளுக்கும் எதிரானவர்கள் அல்ல. வழக்கறிஞர் சமுதாயம் எப்பொழுதெல்லாம் பாமர மக்களுடைய குரல்கள் நசுக்கப்படுகிறதோ, உரிமை குரல்கள் நசுக்கப்படுகிறதோ, ஜனநாயக குரல்கள் நசுக்கப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் உரிமை குரல் எழுப்புகின்ற ஒரே சமுதாயம் வழக்கறிஞர் சமுதாயம் என்று கூறிக்கொண்டு அத்தனை வழக்கறிஞர்களும் ஒட்டுமொத்தமாக ஒன்று கூடி இதை திரும்ப பெறுகின்ற வரையில் போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். Yeah.